ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெஸ்லின் பேடிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை வடை தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டக்கடலை வடை செய்கிறதுக்கு கொண்டக்கடலையே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலையை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டேன், நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. வடை ஷேப்பில் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நான் இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளுடைய சுவையான கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெஸ்லின் பேடிஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா, சீ யூ, பை பை.